வணக்கம் நேர்களை சவுத் தமிழ்நாடு விதர்மனோட ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான காலை வானிலை அறிக்கையை விரிவாக பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள் நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமலை பதிவாகி உள்ளது ஸோ இந்த மழை இன்னும் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் எதனாலன்னா தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால் வெப்பச்சலன மழை தீவிரமடைந்துள்ளது வரக்கூடிய அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசானது மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள பகுதிகளில் இடி மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே உள்ளது ஸோ அங்கே கொஞ்சம் பரவலாக மழை இருக்கும் வெப்பச்சலன மழை எப்போ பெய்யும்னா காலையில் மழை பெய்யாது மத்தியானம் அல்லது இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால தான் வெப்பத்தில் நம்மளால் அதிகரித்துள்ளது இது எதனால் தீவிரம் இல்லாமல் இருக்குன்னா மேலடுக்கு சுழற்சியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ எதுவுமே வட வங்கக்கடலில் உருவாகாத காரணத்தினால தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துள்ளது அதே மாதிரி அறிவியன் சீலையும் ஃபார்ம் ஆகலை இந்த சொற்குளை ஸோ அதனால தான் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துள்ளது மேலடுக்கு சுழற்சி ஃபார்ம் ஆச்சுதுன்னா ஸோ அது ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் லேட்டிடியூட்டில் ஃபார்ம் ஆகுது சவுத் ஆந்திரப்பிரதேஷ் லாட்டிடியூட்டில் அதனால் தென்மேற்கு தீவிரம் அடைய வாய்ப்பு குறைவு சர்க்குலேஷன் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுதுன்னா நார்த் ஈஸ்ட் பே பேயில் தான் ஃபார்ம் ஆகணும் அப்போ தான் தென்மேற்கு தீவிரம் தீவிரமடையும் ஸோ லோ லாட்டிடியூட்டில் ஃபார்ம் ஆச்சுதுன்னா மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அது தண்டஸ்தாம்ஸை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஜூலை ரெண்டாவது வாரத்தில் எம்ஜிஓ வருகிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஸோ அது வரப்போ ஏதாவது சர்க்குலேஷன் வச்சுன்னா டெவலப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ அது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஜூலை ரெண்டாவது வாரம் அது வரும் ஸோ அதன் காரணத்தினால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதே சமயத்தில் இப்போ வரக்கூடிய அடுத்த பத்து நாட்களுக்கு வெப்பச்சலன மழை நீடிக்கும் ஸோ பெரும்பாலான இடங்களில் மழை இருக்குது மத்தியம் அல்லது இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த மழை இருக்கும் வெப்பச்சலன மழை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃபீட்பேக் நின்று கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்